தளபதி விஜய் தற்போது வாரிசு திரைப்படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். வம்சியக்கும் இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தனா, குஷ்பு, சரத்குமார், ராதிகா உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் நடித்து வருகின்றனர். குடும்ப சென்டிமெண்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் நடிகர் சரத்குமார் விஜய் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை கூறியிருக்கிறார். அதாவது, பல வருடங்களுக்கு முன்பே நான் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று கூறினேன். தற்போது அவருக்கு இருக்கும் ரசிகர் கூட்டத்தை பார்க்கும் போது அது உண்மையாகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார், தேவயானி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் சூரியவம்சம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாட்களை கடந்து ஓடியது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் அப்போது ஒரு விழாவும் நடத்தப்பட்டது. அந்த விழாவில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய சரத்குமார் இனிவரும் காலங்களில் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருப்பார் என்று கூறியிருக்கிறார். இதை பார்த்த பலரும், இப்போது நீங்கள் அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை கொடுத்து முன்னணியில் இருக்கிறீர்கள், அப்படி இருக்கும் போது வேறொரு நடிகரை எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார் என்று கூறலாம் என்று சரத்குமாரிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவரோ, என் மனதில் பட்டதை தான் கூறினேன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த சம்பவத்தை பற்றி பேசிய சரத்குமார், இந்திய அளவில் விஜய்க்கு நம்பர் ஒன் இடம் கிடைத்துள்ளது, இதுவே அவருக்கு இருக்கும் பிரபலத்தை தெளிவாக காட்டுகிறது, அதனால் அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் தற்போது தெலுங்கு பக்கம் தன் கவனத்தை திருப்பியுள்ளார். அங்கு அவர் பிரபல நடிகர் ராம் சரணை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படத்தை தில் ராஜு தயாரித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த படத்திற்கு தான் ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது, தெலுங்கு திரையுலகில் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் திரைத்துறையினரின் சம்பளம், தேர்வுகளில் டிக்கெட் விலை உயர்வு போன்றவற்றை எல்லாம் குறைக்க சொல்லி காலவரையற்ற ஸ்ட்ரைக் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் படப்பிடிப்புகள் நடக்காமல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சங்கரின் படமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தில் ராஜு தயாரித்துக் கொண்டிருக்கும் மற்றொரு படமான வாரிசு படத்தின் ஷூட்டிங் மட்டும் ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம், படத்தின் தயாரிப்பாளர், இது தமிழ் படம், அதனால் இதற்கு ஸ்ட்ரைக் பண்ணுவது நியாயமில்லை, இந்த படத்தின் ஷூட்டிங்கை நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு போராட்டக்காரர்களும் சம்மதித்து ஷூட்டிங்கை நடத்திக்கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தளபதி விஜயின் வாரிசு திரைப்படத்தின் ஷூட்டிங் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துதான் சங்கர் தற்போது கடுப்பில் இருக்கிறாராம். தில் ராஜு இந்த படத்திற்கும் அனுமதி வாங்கி இருக்கலாமே என்றும், அந்த படத்திற்கு ஒரு நியாயம், இந்த படத்திற்கு ஒரு நியாயமா என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறாராம். ஏற்கனவே தமிழில் இவர் இயக்கத்தில் உருவான இந்தியன் 2 திரைப்படம் பல பிரச்சனைகளின் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதனால் தான் அவர் தெலுங்கு பக்கம் படம் இயக்க வந்தார். ஆனால் இங்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருப்பது சங்கரை மனதளவில் சோர்வடைய வைத்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் விஜய் ஷேர் பண்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.